ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது எங்க ஆனிவர்சரியோட விலாக். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி, த மோஸ்ட் அவாய்டட் டே. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி முன்னாடியே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, பட் இந்த வீடியோல போடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 weeks முன்னாடியே வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கான சர்ப்ரைஸ் கிஃப்டை வாங்கி வச்சுட்டு ராவடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை ஃபைனலி இன்னைக்கு என்னன்னு பார்க்க போற ஒரு நாள். ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, இன்னைக்கு ஆனிவர்சரினாலும் காலையில அதை ஓபன் பண்ணக்கூடாது, ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி ஈவினிங் தான் ஓபன் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஸோ பார்ப்போம். இப்போ இவ்வளோ நாள் பொறுமையா இருந்துட்டேன், ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன்னா. ஓகே, ரெஸ்ட் ஆஃப் திரியெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி பிளான் என்னென்னா, ஜபாய் பாய் பிரியாணியை ட்ரை பண்ண போகிறேன் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். பிரியாணி செஞ்சுருக்கேன், பட் இந்த முஸ்லீம் கல்யாண வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த ரெசிபி ட்ரை பண்ணதே இல்லை. பட் மை ஃபேவரெட், அது இன்னைக்கு முத முதல்ல ட்ரை பண்ண போகிறேன். பார்க்கலாம் அது எப்படியோ எளிய அவுட்கம் வருதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக ஃபர்தராக நிறையா பிளான்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு ரூமை டிசைன் பண்ணியிருக்கேன், அதை வந்து ரிவீல் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இது என்னோடய ஆனிவர்சரி கிஃப்ட் மாதிரி, அதை நான் டிசைன் பண்ணது. பட் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார், கொஞ்சம் இல்லை நிறையாவே. ஃபர்னிச்சர்லாம் அவர் தான் செஞ்சார், மற்றபடி நான் பண்ணேன். ஸோ அதை இன்றைக்கி உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிற டே. அது எப்படி செஞ்சோம், எவ்வளோ நேரம் செஞ்சோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஃபர்தராக இன்னும் நிறையா லிஸ்ட் இருக்குது, ஈவினிங் வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். And இது என்னோட ஆனிவர்சரி ட்ரெஸ், ஆனிவர்சரி ட்ரெஸ் நம்பர் 1. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு, பிரியாணியும் எல்லாம் செஞ்சு முடிச்சு தம் போட்டுட்டேன். மீன் டைம் அது குக் ஆகிறது ரெடி ஆகிறதுக்குள்ள பாப்பாவை போய் குளிக்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் ரெடி ஆகலான்னு இருக்கேன். ஸோ ஹேர் செட் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ பாருங்கள் தம் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த குண்டால தான் பண்ணியிருக்கேன். ஸோ 1 kg அவர் எப்படி சொன்னாரோ அதே அளவு தான் பண்ணியிருக்கேன். 1 kg தான் நானும் பண்ணியிருக்கேன். 1 kg சிக்கன், 1 kg ரைஸ்க்கு பண்ணியிருக்கேன். பார்ப்போம் தம் வச்சாச்சு. ஆக்சுவலாக தம் வச்சு அவர் சொன்ன மாதிரி புகை வந்ததும் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் அப்படியே எடுக்காமல், எடுத்து பார்க்காம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு எப்படி வருதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்க மாதிரி இருக்குது, மேபி இன்னும் கொஞ்சம் தம் விட்டுருக்கலான்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட்டாரு, ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்டாங்க, நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நிஜமாவே சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அந்த வீடியோல அவர் சொன்ன மாதிரி ஒரு கல்யாண வீடு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் தான் இருக்கு. ஸோ சீரியஸ்லி வேற லெவல். டெஃபினட்டாக இந்த ரெசிபியை நான் வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வரேன். அவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டை இன்னும் ரிவீல் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் டிசைன் பண்ண ரூமை ஓவராலாக ஒரு வியூ காமிச்சிட்றேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த மாதிரி இந்த ரூமோட டிசைனிங் மட்டும்தான் நான், பட் கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணது பூராமே என் ஹஸ்பண்ட் தான். ஸோ இது வந்து இவ்வளோ சூப்பராக ஃபினிஷ் ஆயிருக்குன்னா அதுக்கு அவருக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸ் போகணும். நான் வந்து அந்த ரெண்டு சைடும் இருக்கிற அந்த 3D டைமென்ஷன்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணேன். மற்றபடி அவருக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணனே தவிர எல்லாமே அவர் தான் பண்ணார். ஸோ இந்த இடத்துல நான் திரும்ப திரும்ப அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அடுத்ததாக இந்த பிரியாணி செக்மெண்ட்டுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்திங்கன்னா அப்போ எனக்கு ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக பேசுகிறதுக்கு டைம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஸோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் இப்போ சொல்கிறேன், நிஜமாகவே ரொம்ப 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 சூப்பராக இருந்தது பிரியாணி. நான் நிறையா விதமான ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், நிறையா நானே ஓனாக ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இது வந்து ஒரு எக்ஸாக்ட்லி இந்த பிரியாணினாவே முஸ்லிம்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட் எப்படிங்கிறது ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. என் ஃப்ரெண்ட்ஸு, அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அவருக்கு அதாவது என் ஹஸ்பண்ட்க்கு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த இடத்துல தேங்க்யூ ஜபர் பாய், ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த ரெசிபிக்கு. நிஜமாக சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி அவர் சொல்கிற மாதிரி அந்த வீடியோவில் அவர் அடிக்கடி சொல்லியிருப்பார், நான் சொல்கிற மாதிரியே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு. ஸோ நானும் அதே தான் சொல்கிறேன், அவர் சொல்கிறது அதே மெஷர்மெண்ட்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நிஜமாக நிச்சயமாக கண்டிப்பாக டேஸ்ட்டாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் உங்களோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன். இங்கே முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்களோட வெட்டிங் டே கிஃப்ட்டு. எங்கள் வெட்டிங் டே இன்னும் 2 weeks வருது. தேங்க்ஸ் கிவிங் இப்போ COVID-19 டீல்ஸ்லாம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கிஃப்டை இப்போயே வாங்கிட்டேன், பேக் பண்ணியும் வச்சுட்டேன், கிச்சனில் வச்சுருக்கேன். அவங்கக்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்க போகிறேன், 2 weeks வரைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு. ஓகே, ப்ராமிஸ் பண்ணுங்க. 2 weeks வரைக்கும் ஓபன் பண்ண மாட்டேன்னு. பாப்பா விண்வெளி வீராங்கனை ஆயிட்டாங்க, இன்னைக்கு வெளியே கூட்டிட்டு போக போறோம். ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஃபுல் பேக்கிங்கோட இருக்காங்க, இப்பதான் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கா ஷீல்ட. சோ போட்டு பழக்கலாம் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன கிஃப்ட் வச்சிருக்காருன்னு தெரியல. 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு ஓப்பனே பண்ணக்கூடாதுன்னு கண்ணு முன்னாடியே வச்சா எப்படி தான் நான் பேசாம பாத்துட்டு இருக்க போறேன் தெரியல. எனக்கு பட்டையே வெடிக்க போகுது இந்த 2 வாரத்துக்குள்ள. சரி பாப்போம் என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கறதுல தானே சுவாரஸ்யமே. ஓகே ஹாய், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, 3rd year ஆஃப் வெட்டிங் ஆனிவர்சரி நெருங்கிடுச்சு. இட்ஸ் ஆல் அபவுட் த கிஃப்ட். நம்மக்கிட்ட வேற ப்ராமிஸ் வாங்கிட்டு போயிருக்காரு, இருந்தாலும் என்னால் சஸ்பென்ஸ் பொறுக்க முடியல. சரி என்னன்னு தான் லைட் பிரிச்சு பாத்திரலாமான்னு இருக்கேன். ஸோ களவாணித்தனமும் பண்ண போறேன், கூட்டு களவாணித்தனமா இருக்கட்டும் உங்களையும் கூட்டு சேர்த்துக்கிறேன். இதுலதான் வச்சிருக்காரு, இதுக்குள்ள இருக்கு. பிரிச்சு லைட்டா பீக்கபூ பாத்திரலாமான்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். இல்லை, நம்மளை நம்பி வந்துட்டு பொறு போட்டுட்டு போயிருக்காரு. ஸோ வேண்டாம், என்னுடைய பொறுமையை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான், இட்ஸ் ஓகே, ஐ வில் வெயிட். பொறுமையாகவே பார்த்துக்கிறேன், ஏன்னா அவர் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. ஐ வில் நெவர் ஸ்பாயில் தட். ஸோ இட்ஸ் ஓகே, ஐ வில் வெயிட், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலி நமக்கு நேரம் வந்துருச்சு. என்ன வாங்கி வச்சிருக்காருன்னு இன்னைக்கு நான் திறக்க போறேன், ஏன்னா இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி. ஸோ வாங்க போய் திறந்து பார்க்கலாம் என்னதான் எடுத்துட்டு வந்திருக்காருன்னு, ஐ மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு.
பல்பு பிரகாசமா எரியுது பாருங்க. முன்னாடி இதெல்லாம் பிரிச்சு படிக்கணுமா? நம்மளை நம்பி வந்துட்டு பொறு போட்டுட்டு போயிருக்காரு. நம்மளை நம்பி வந்துட்டு பொறு போட்டுட்டு போயிருக்காரு. பல்பு சூப்பராக எரியுது. ஏப்ரல் ஃபோர். ஆனா இப்ப ஏப்ரல் மாசம். ஓகே, ஹாப்பி வெட்டிங் டே. ஓ தேங்க்யூ. என்னது ஸ்டெபிலைசரா? என்னது? ஓ, என்னுடைய சேனலுக்கா? இதான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இது என்னன்றது ஃபுல்லாக நான் பார்த்துட்டு அன்பாக்சிங் பண்ணுறதெல்லாம் இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்க்கலாம் வாங்க. ஓ, கோப்ரோ. நான் ஸ்டெபிலைசர்னு மைண்டில் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா ஸ்டெபிலைசர்னு நினைச்சேன். கோப்ரோ வாங்கியிருக்கீங்க டீ. அப்படின்னா இந்த வீடியோல எல்லாம் இத போட முடியாது அன்பாக்ஸ் பண்றது. ஏன்னா இது ரொம்ப பெருசா போகும். பிகாஸ் இன்னைக்கு டே ஃபுல்லா நடந்தது எல்லாத்தையுமே இந்த வீடியோல அட்டாச் பண்ணுவேன். அதனால இந்த அன்பாக்சிங் வீடியோ நான் தனியாவே போடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து இதுல போடுறேன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஸ்டெபிலைசர் தானே, அதை போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா கோப்ரோ வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவும் வேர்ஷன் பாத்தீங்கன்னா ஹீரோ 9 பிளாக். வேற லெவல். எனக்கு என்னோட யூடியூப் சேனலுக்கு என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப சூப்பரா சப்போர்ட் பண்றாரு. அவ்வளோ நம்பிக்கை என் மேல. ஸோ பாப்போம். எங்களோட வெட்டிங் டேவை நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோன்றத பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்சோ த வெரி அவைட்டட் கிஃப்ட், சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்றத தெரிஞ்சு நீங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ கண்டிப்பாக நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த வீடியோவில் என்னால் அது அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து நிறையா இருக்குது ஐட்டம்ஸு. கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் எடுத்து அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதாவது என்னோடய கிஃப்ட்டு கோப்ரோ வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஆல்சோ அதனுடைய ரிவ்யூவை வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவாக தான் அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா நான் இப்போ தான் யூஸ் பண்ணவே போகிறேன் எப்படி இருக்க போதுன்ட்டு. கண்டிப்பாக நான் ஒரு சிக்ஸ் ஒரு கொஞ்சம் மந்த்ஸ் ஆகுது நான் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்தா தான் ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு எனக்கு தெரிய வரும் விஷயங்கள். ஃபைனலி இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் மேற்கொண்டு இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொன்று என்ன, இந்த மாதிரி மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனையும் அழுத்திடுங்க. ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட் வென் எவர் ஐ புட் அ நியூ வீடியோ ஆன். ஸோ டாடா, பை பை, டேக் கேர்.